ஜவ்வரிசி பாயசம் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ஜவ்வரிசியை கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 ஹவர்ஸ் அதை ஊற வைங்க. ஊற வச்ச பிறகு இந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஃப்ரெஷ் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை அடுப்பு சிம்மில் வச்சு வேக வைங்க. நல்லா ஜவ்வரிசி வெந்த பிறகு வெள்ளக்கரைசல் ஜாகிரி வாட்டர் விடுங்க. ஜாகிரி வாட்டர் 1 ஸ்பூன் சர்க்கரை, சர்க்கரை போட்டு 2 ஏலக்காய் நல்லா கிள்ளி அதில் போடுங்க. ஏலக்காவை போட்டுட்டு அடுப்பை வந்து சிம்லேயே வைங்க. சிம்மில் வச்சு நல்லா அப்பப்போ கிளறுங்க அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு. ஏலக்காய் போட்ட உடனே நல்லா கம கமன்னு வாசனை வருது, சூப்பராக வாசனை வருது. இது ரொம்ப ஈஸி மெத்தடு, நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பாருங்கள். ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வச்ச பிறகு பால் கொஞ்சம் விடுங்க. பாலை விட்டு கொஞ்சம் ஒரு கிளறு கிளறுங்க. பால் கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும். அதில் பால் மிக்ஸ் ஆகி ஒரு நிமிஷம் கழித்து கொஞ்சோண்டு கீ நெய் சேர்த்து கிளறுங்க. கிளறி 1 மினிட் அடுப்பில் இருக்கட்டும். அவ்வளோதான் ஜவ்வரிசி. சூப்பரான சுவையான ஜவ்வரிசி பாயசம் ரெடி. உங்களுக்கு வேணால் நெய்யில் முந்திரி பருப்பு தாளித்து போடலாம்.